swayam prabha digital india educated india

ஜீரோ அட் சம் பாயிண்ட் interior point. பாயிண்ட் சிங்கிறது வந்து இன்டீரியர் பாயிண்ட் அதாவது ஏகமா பிங்கிற இன்ட்ரவலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாயிண்டில் டெரிவேட்டிவ் ஜீரோ இதை பிக்டோரியலாக வந்து அல்லது ஜியாமெட்ரிக்கலாக வந்து எப்படி வியூ பண்ணலான்னு ஏபி இன்டர்வல் எடுத்துக்கோங்க இங்கே வந்து எஃப்ஆஃப்ஏ எஃப்ஆஃப் பி ரெண்டுமே சேம் தான் a, b, f of பி ஏன்னா எஃப்ஆப்ஏக்குவல்டு எஃப்ஆஃப் பி அதனால் ஒய்ஈகோல்டு இது வந்து ஒய்ஈகோல்டு ஏதோ ஒரு ஆல்ஃபான்னு வச்சுக்கோங்க இதுதான் ஏ இதே வேல்யூ தான் எஃப்ஆஃப் பி ஸோ அதனால் இதோட கிராஃப் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா இதோடைய கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கலாம் ஓகே அதாவது அதோடைய ஒன்று மேக்ஸிம் சப்போஸ் கேஸ் பை கேஸ் பார்க்கணுன்னா சப்போஸ் இது இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வைங்க டெரிவேட்டிவ் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஜீரோ ஸோ அது வந்து அந்த கேஸ் வந்து ட்ரிவியல் கேஸ் இது நான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒன்று இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனுடைய மேக்ஸிமம் வேல்யூவோ அல்லது மினிமம் வேல்யூவோ வந்து இன்டீரியரில் அட்டைன் ஆக போகுது இந்த ஃபங்க்ஷன் ஏன்னா எஃப் இஸ் எ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் காம்பாக்ட் இன்டர்வல் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் இன்டர்வல் அது காம்பாக்ட்டு நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் அட்டைன்ஸ் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஸோ அதனால் இங்கே வந்து அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோன்னா அது ப்ளஸ் எஃப்ஆஃப்ஏ எஃப் ஆஃப் பி இந்த கண்டிஷனையும் யூஸ் பண்ணும்போது ஒன்று மேக்ஸிமமோ அல்லது மினிமமோ ரெண்டுமே கூட இன்டீரியர் பாயிண்டில் அட்டைன் ஆகலாம் அப்போது இது ஸோ இன்டீரியர் பாயிண்டில் மேக்சிமம் அட்டைன் ஆகுதுன்னு வச்சுட்டோன்னா ப்ரீவியஸ் ரிசல்ட்டு லோக்கல் மேக்சிமமில் டெரிவேட்டிவ் ஜீரோ அதுலேருந்து இந்த இன்டீரியர் பாயிண்ட்டு நமக்கு கிடச்சிரும் ஓகே ஸோ அதே மாதிரி லோக்கல் மேக்ஸிமம் இல்லை லோக்கல் மினிமம் வந்து இன்டீரியரில் அட்டைன் ஆனாலும் இது வந்து கிடச்சிடும் ஸோ ரோல்ஸ் தியரம் வந்து ஜஸ்ட் அந்த லோக்கல் மேக்ஸிமம் ரிசல்ட்லேருந்தே வந்து ப்ரூவ் பண்ணிடலாம் ஓகே இப்போ இந்த ரோல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி யூஸ்வலாக வந்து ஒரு ரிசல்ட் ப்ரூவ் பண்ணுவாங்க அது வந்து மீன் வேல்யூ தியரம் மீன் வேல்யூ தியரம் இதை வந்து லெக்ராஞ்சி மீன் வேல்யூ தியரம்னு சொல்லுவாங்க ஸோ அதோடைய ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா இஃப் எஃப்ரம் ஏகமா பி டு ஆர் அதாவது ரோல்ஸ் தீரத்தில் உள்ள எல்லா ஸ்டேட்மெண்ட் எக்ஸப்ட் இந்த கண்டிஷன் எக்ஸப்ட் எஃப்ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் பி அந்த கண்டிஷன் அது மட்டும் இல்லாமல் மற்றதெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் சேட்டிஸ்ஃபை பண்ணுது இஸ் கண்டினியூவஸ் ஆன் ஏபி அண்ட் டிஃப்ரென்ஷியபிள் ओपन्य डिबिस्ट इंटर c into பி மைனஸ் ஏ இப்போ நம்ம ஃபங்க்ஷன் வந்து இது இந்த ஈக்குவேஷனை இன்னொரு விதமாக எப்படி பார்க்கலாம் இந்த ஈக்குவேஷனை என்ன இது நான் ட்ரிவியல் interval எடுத்துக்கோங்க a நாட் ஈக்குவல் டு பி அல்லது ஏ ஸ்ட்ரிக்ட்லி less than b இது ஈக்குவலன் டு இந்த ஈக் இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவலன் டு செய்யிங் f prime சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ by பி மைனஸ் ஏ ஓகே எஃப்ஆஃப் பி மைனஸ் எஃப்ஆஃப் ஏ வை பி மைனஸ் ஏ அது வந்து எஃப் பிரைம் சி ஆனால் இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்னென்னா இந்த கிராஃப் பாருங்கள் இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனுடைய கிராஃப் வச்சுக்கோங்க சப்போஸ் இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷனுடைய கிராஃப்னு வச்சுக்கோங்க அது இங்கே வந்து இந்த அசம்ஷன் இருக்குது எஃப்ஆஃப் பி நாட் ஈக்குவல் டு ஏங்கிற அந்த அசம்ஷன் ஆனால் அது கொடுக்கல நான் வந்து அதை அசியூம் பண்ணிக்கிறேன் ஓகே அதை அசியூம் பண்ணேன்னா எஃப் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி அசியூம் பண்ணலைன்னா என்ன எஃப் ஆஃப்ஏ ஈக்வல் டு எஃப் ஆஃப் பியாக இருந்ததுன்னா இது வந்து டைரக்ட்லி ஃபாலோஸ் ஃப்ரம் ரோல்ஸ் தீரம் இது வந்து நத்திங் பட் ரோல்ஸ் தீரம் ஓகே ஏன்னா வந்து எஃப் ஆஃப் எஃப்ஆப்ஏக்குவல் டு எஃப் ஆஃப் பின்னா ரோல்ஸ் தீரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான் இது அப்போ இது வந்து எஃப் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பிங்கிற அசம்ஷனில் நம்ம இதை ப்ரூவ் பண்ணலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்சர்வேஷன் எஃப் ஆஃப் எஃப்ஆஃப்ஏக்குவல் டு எஃப்ஆஃப் பி தென் பை ரோல்ஸ் தியரம் பை ரோல்ஸ் தியரம் தேர் எக்ஸிஸ்ட் சி இன் ஏபி அட்விட்ச் சி ஈக்குவல் டுவைடட் பை பி மைனஸ் ஏ இப்படி எழுதிக்கலாம் ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு எப்படின்னா எஃப்ஆப்ஏக்கு நாட் ஈக்குவல் கேஸ் எடுத்துக்கலாம் எஃப் ஆஃப் ஏ நாட் of b. இந்த கேஸை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஆக்சுவலாக ஓகே ஸோ நாட் ஈக்வல் டுன்னு இப்போ இந்த டேர்ம் வந்து நான் ஜீரோ டேம் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏங்கிறது நான் ஜீரோ டேம் ஸோ நீங்கள் வந்து இந்த பாயிண்ட் பாருங்கள் ஆர் டூவில் இந்த ரெண்டு பாயிண்ட் பாருங்கள் ஏ okay, பி எஃப் பி ஓகே பி எஃப்ஆ இந்த அசம்ஷனில் என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஸ்ட்ரைட் லைன் ஈக்வேஷன் என்னான்னு பாருங்கள் ஸோ ஸ்ட்ரைட் லைன் ஈக்வேஷன் வந்து ஒய் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ ஈக்வல் டு எக்ஸ் மைனஸ் ஏ பை பி மைனஸ் ஏ இதுதான் வந்து அந்த ஸ்ட்ரைட் லைன் ஈக்வேஷன் இதுதான் இந்த ஸ்ட்ரைட் லைன் இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஸ்லோப்பு தான் வந்து இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஸ் ஸ்லோப் வந்து என்ன வரப்போகுது ஸ்லோப் வந்து எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏ ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஸ்லோப்பு தான் வந்து இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள இந்த டேர்ம் ஓகே எஃப்ஆப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏங்கிறது என்ன இது வந்து ஸ்லோப் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ ஏ எஃப்ஆஃப்ஏ கமா பி எஃப்ஆஃப் பி ஓகே ஸோ இப்போ இந்த தீரம் வந்து என்ன சொல்ல வருதுன்னா இந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்குது ஓகே இந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்குது இந்த ஸ்ட்ரைட் லைனுடைய ஸ்லோப் வந்து இந்த எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப்ஆப்ஏ இந்த இந்த ஸ்லோப்பை அட்டைன் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து இன்டீரியர் பாயிண்டில் இருக்கும் அதாவது இன்டீரியரில் நம்மளால் ஒரு பாயிண்ட் உதாரணத்துக்கு இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க இந்த பாயிண்டில் நம்ம டேஞ்சன் ட்ரா பண்ணோன்னா இதோடைய ஸ்லோப்பும் இந்த டேஞ்சனுடைய ஸ்லோப்பும் இந்த லைன் பாசிங் த்ரூ ஏ ஏ பி ஆஃப் பியும் வந்து சேமாக இருக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனை எடுத்துக்கலாம் இதை இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த டிஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம் இந்த ஸ்ட்ரைட் லைன் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இந்த ஸ்ட்ரைட் லைன் இக்குவேஷன் எடுத்துக்கலாம் ஸோ கன்சிடர் கன்சிடர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப்ஏ மைனஸ் இந்த டேம் மைனஸ் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப்ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ டைம்ஸ் எக்ஸ் மைனஸ் ஏ ஸோ இந்த டேர்மை இந்த ஃபங்க்ஷனை நம்ம எடுத்துக்கலாம் அதாவது இது இது எங்கேருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷனில் இருந்து நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம் இங்கே ஒய்யை வந்து எஃப் ஆஃப்எக்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ இந்த ஃபங்க்ஷனை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும் இங்கே வந்து எஃப் ஆஃபெக்ஸ் இருக்குது அதே நேரத்தில் இந்த பாலினாமியலும் இருக்குது ரைட் எஃப்ஆஃப்எக்ஸ் மைனஸ் எஃப் பாலினாமியல் இன் பாலினாமல் ஆஃப் டிகிரி ஒன் இப்போ எஃப் எஃப் வந்து கண்டினியூஸு பாலினாமில் வந்து கண்டினியூவஸ் டிஃப்ரென்ஷியபிள் ஸோ அதனால் எஃப்பும் டிஃப்ரென்ஷியபுள் ஸோ அதனால் கேபிட்டல் எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியபிள் கேபிட்டல் தென் கேபிட்டல் எஃப் இஸ் கண்டினியூவஸ் ஆன் க்ளோஸ் தி ஏபி அண்ட் டிஃப்ரென்ஷியேபுள் ஆன் ஓப்பன் ஏபி ஓகே ஆன் ஓப்பன் ஏபி இப்போ இது இதோடைய இதை வந்து இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கேபிட்டல் வேல்யூ என்ன அண்ட் ஃபர்தர் ஃபர்தர் எஃப் ஆஃப் பி எஃப் பி வந்து என்ன வரப்போகுதுன்னா எஃப் ஆஃப் பி வந்து ஜீரோ வரப்போகுது ஏன்னா எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ எக்ஸுக்கு பதிலாக பி சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க ஸோ அதனால் வந்து இங்கே வந்து ஜீரோ வரப்போகுது எஃப்ஆப் பிவோட வேல்யூ என்ன ஜீரோ அதே நேரத்தில் எஃப்ஆப்ஏோட வேல்யூவும் வந்து ஜீரோ ரைட் திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ இந்த ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப்ங்கிறது வந்து ரோல்ஸ் தீரத்தோடைய ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணுது ரைட் ரோல்ஸ் தீரத்தோடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணுது ஒரு ஃபங்க்ஷனு அது கண்டினியூஸாக இருக்கணும் என் பாயிண்ட்ஸில் ஃபங்க்ஷன் வேல்யூ சேமாக இருக்கணும் அதே நேரத்துல ஓபன் இன்டர்வல் ஏபியில் ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்டேபிளாக இருக்கணும் இருந்தது இன்டீரியர் பாயிண்ட்டில் டெரிவேட்டிவ் வந்து ஜீரோ ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து கேப்பிட்டல் எஃப் வந்து ரோல்ஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணுது ஸோ பை ரோல்ஸ் தியரம் பை ரோல்ஸ் தியரம் தேர் எக்ஸிஸ் த சி இன் ஏபி

அண்ட் வாட் இஸ் எஃப் பிரைம் எக்ஸ் எஃப் பிரைம் எக்ஸுங்கிறது வந்து எஃப் உடைய டெரிவேட்டிவ் ரெண்டாவது கான்ஸ்டன்ட் இருக்குது கான்ஸ்டன்டோட டெரிவேட்டிவ் ஜீரோ இங்கே ஒரு பாலினாமியல் ஆஃப் டிகிரி ஒன்று இருக்குது அதோடைய டெரிவேட்டிவ் வந்து ஜஸ்ட் அந்த கான்ஸ்டன்ட் மட்டும் வரப்போகுது ஸோ இது வந்து மைனஸ் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ ஓகே டிவைடட் பை பி மைனஸ் ஏ அப்போ இந்த எஃப் ப்ரைம் வந்து ஜீரோன்னா

எஃப்ஆப்ஏ ஈ ஈ ஈ ஈ ஈக்குவல் டு எஃப்ஆஃப் பீங்னு எடுத்துகிட்டோன்னா அது வந்து தீரத்தில் கொடுக்கல அதை எடுத்துட்டோம்னா டைரெக்டாக ரோல்ஸ் தீரம் அது இல்லைன்னா நம்ம வந்து இன்னொரு நியூவாக ஒரு ஃபங்க்ஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரோல்ஸ் தீயரம் ஸ்டேட்மெண்ட்டை அதை வெரிஃபை பண்ணுதுன்னு சொல்லி ரோல்ஸ் தீரத்தோட கன்க்ளூஷனாக வந்து இந்த ஈக்குவேஷனை வெரிஃபை பண்ணியிருக்கோம் ஓகே அல்லது ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இது வந்து லெக்ராஞ்சி மீன் வேல்யூ தீரம்னு சொன்னேன் इनोर जनरलाइज्ड मीन वैल्यू थी येरा स्टेटमेंट दिलते जनरलाइज्ड मीन वैल्यू थी तो आधा स्टेटमेंट रहता इफ एफ जी फ्रॉम ए कम बी टू आर आर कंटिन्यूअस ऑन ए बी அது ரெண்டும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியபிள் அண்ட் டிஃப்ரென்ஷியபிள் இந்த ஷார்ட் ஃபார்ம் வந்து டிஃப்ரென்ஷியேஷனுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் டிஃப்ரென்ஷியபிள் ஆன் ஓப்பன் இன்ட்ரவல் ஏபி இப்படி இருந்ததுன்னா தென் இன்டீரியர் பாயிண்டில் நம்மளால் வந்து இதை ப்ரூவ் பண்ண முடியும் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் டைம்ஸ் ஜி பிரைம் சி ஈக்குவல் டு G of B மைனஸ் G of A டைம்ஸ் எஃப் ப்ரைம் சி அதாவது ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியும் satisfying இந்த ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் டைம்ஸ் ஜி பிரைம் சி ஈக்குவல் டு ஜிஆப் பி மைனஸ் ஜிஆப்ஏ டைம்ஸ் எஃப் ப்ரைம் சி ஓகே ஸோ இதுக்கு பேர் வந்து ஜென்ரலைஸ்ட் மீன்வல்யூ தீரம் ஸோ இதுவும் வந்து ப்ரூஃப் வந்து ரோல்ஸ் தீரத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம் இதோடைய ஒரு பர்ட்டிகுலர் கேஸாக நம்ம வந்து மீன் வேல்யூ தீரத்தை பார்க்கலாம் ஏன்னா இப்போ ஜிஎஃப் எக்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க ஜிஎஃப் எக்ஸ் வந்து ஐடென்டி ஃபங்க்ஷன் எக்ஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா இது வந்து பி மைனஸ் ஏ ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஜென்ரலைஸ்டு மீன் வேல்யூ தீரம்னு ஏன்னு சொல்கிறோன்னா மீன் வேல்யூ தீயரம் வந்து இதோடைய ஒரு பர்டிகுலர் கேஸ் இஃப் யூ டேக் ஜிஎஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மீன் வேல்யூ தீரம் வந்து இதுலேருந்து ஃபாலோ ஆயிரும் ஸோ இதோடைய இதோடைய ப்ரூஃப் வந்து ஏற்கனவே வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் ஒரு ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அது வந்து அந்த நியூ ஃபங்க்ஷன் வந்து ரோல்ஸ் தியரத்தை வெரிஃபை பண்ணுது ரோல்ஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணுதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ அதுக்கு வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா லெட் ஹெச்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஈக்குவேஷன்லேருந்தே எடுத்துக்கிறேன் எஃப்ஆப் பி மைனஸ் ஏ டைம்ஸ் ஜிஆஃப்எக்ஸ்

sum also includes difference okay so in the function when the continuous is on the differentiable are the open interval a b continuous on closed interval a b differentiable on open interval a b then h is continuous on a b and differentiable on open a b okay இப்போ நம்ம வந்து இது ரோல்ஸ் தீரத்தோடைய அப்ளிகேஷன் தான் சொல்லிட்டோம் ஸோ ரோல்ஸ் தீரத்தோட வெரிஃபை இன்னொரு ஈக்குவேஷன் இன்னொரு பார்ட் இருக்குது ஸ்டேட்மெண்ட்டோடைய இன்னொரு பார்ட் என்ன எஃப்ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் பி அல்லது என் பாயிண்ட்ஸில் இந்த ஃபங்க்ஷன் வந்து சேம் வேல்யூ அட்டைன் பண்ணுதுன்னு சொல்லணும் ஸோ நம்ம ஹெச்ஆஃப் பி என்னன்னு பார்க்கலாம் ஃபர்தர் ஆஃப் ஏ ஆஃப் ஏங்கிறது வந்து என்ன வரப்போகுதுன்னா இங்கே ஜிஆப்ஏ வரப்போகுது இங்கே எஃப்ஆஃப்ஏ வரப்போகுது ஸோ மைனஸ் எஃப்ஆப்ஏிஆப்ஏ ப்ளஸ் ஜி ஸோ அது கேன்சல் கேன்சலாகப்போகுது ஸோ அதனால் இங்கே என்ன வரப்போகுதுன்னா என்ன டேம் வரப்போகுதுன்னா எஃப்ஆஃப் பி ஜிஆஃப்ஏ மைனஸ் ஜிஆஃப் பி எஃப்ஆஃப்இ இதுதான் ஹெச்ஆஃப்ஏ ஆனால் இதே இது வந்து ஹெச்ஆஃப் பியும் வந்துடும் நீங்கள் அதை ஈஸியாக வெரிஃபை பண்ணலாம் எக்ஸுக்கு பதிலாக பி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் எஃப்ஆஃப் பி ஜிஆஃப் பி பிளஸ் சைனில் மைனஸ் ஜிஆஃப் பி எஃப்ஆஃப் பி ஸோ அது அந்த டேர்ம் கேன்சல் ஆக போகுது அப்போ என்ன டேம் ரிமைனிங் இருக்குது மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஜிஆப்ஏ எஃப்ஆஃப் பி மைனஸ் எஃப்ஆஃப்ஏிஆஃப் பி ரைட் எஃப்ஆஃப் பி ஜிஆப்ஏ எஃப்ஆஃப் பி ஜிஆப்ஏ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அப்புறம் மைனஸ் ஜிஆஃப் பி இன்ட்டு ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு ஹெச்ஆஃப் பி अपन इंदर फंक्शन हैच्चु वन्दे रोल्स थ्योरम स्टेटमेंट टा वेरीफाई पन्दे हेंस रोल्स थ्योरम तो आटा कन्क्लुशन वन्दे इंदर रिजल्ट गुट इंदर फंक्शन गुट ट्रू हेंस बाय रोल्स थ्योरम रोल्स थ्योरम दैरेक्सिस अ पॉइंट इंटीरियर पॉइंट ये भी सच है दैट डेरिवेटिव इक्वल टू जीरो हे� ஆனால் ஹெச்ஓடிய டெரிவேட்டிவ் என்ன நோட் தட் ஹெச் பிரைம் எக்ஸ் ஹெச்ஓடிய டெரிவேட்டிவ் ஹெச் இது கான்ஸ்டன்ட்டு கான்ஸ்டன்ட் டைம்ஸ் ஜி ஸோ அதோடைய டெரிவேட்டிவ் வந்து கான்ஸ்டன்ட் இன்ட்டு ஜி பிரைம் மைனஸ் திஸ் கான்ஸ்டன்ட் இன்ட்டு எஃப் பிரைம் அதுதான் வந்து டெரிவேட்டிவ் பை அல்ஜிப்ரி ப்ராப்பர்ட்டி ஸோ இது என்ன வரப்போகுது எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் டைம்ஸ் ஜி பிரைம் எக்ஸ் மைனஸ் ஜிஃப் பி மைனஸ் ஜிஆப்ஏம்ஸ் எஃப் பிரைம் எக்ஸ் எப்போன்னா ஃபார்ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏபி ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏபி இங்கே ஒரு அப்சர்வேஷன் இங்கே பாருங்கள் நம்ம வந்து டெரிவேட்டிவ் வந்து ஓப்பன் இன்டர்வலில் தான் அசியூம் பண்ணியிருக்கோம் ஜென்ரலைஸ்ட் மீன் வேல்யூ தீரமாகட்டும் அல்லது மீன் வேல்யூ தீரமாகட்டும் அல்லது ரோல்ஸ் தீரமாகட்டும் இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்லேயும் இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியபிள் இன் த ஓப்பன் இன்டர்வல் என் பாயிண்ட்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலை அது வந்து ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் ஆனால் டிஃப்ரென்சியேஷன் டிஃபைன் பண்ணும்போது நம்ம என் பாயிண்ட்லேயும் டிஃப்ரென்சியேஷனை டிஃப்ரென்சியேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் அங்கே வந்து அந்த ஜாமெட்ரிக்கல் ஐடியா வந்து அங்கே அந்த அனாலஜி வந்து ட்ரூ கிடையாது ஓகே ஸோ இங்கே வந்து என் பாயிண்ட்ஸில் மட்டும் அந்த ஜாமெட்ரிக்கல் ஐடியா வந்து ஹோல்ட் ஆகாது ஏன்னா என்ன ட்ரான்ஜென்ட் அட்ட என் பாயிண்ட்டுங்கிறது வந்து என்ன நம்மளால் வந்து அதை டிஸ்கிரைப் பண்ண முடியாது ஓகே ஸோ இங்கே வந்து மூணு தீரம் ஸ்டேட்மெண்ட்லேயும் வந்து ஓப்பன் இன்டர்வலில் தான் வந்து ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியபிள்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் ஸோ அது ஒரு முக்கியமான டிஃப்ரன்ஸ் ஸோ இப்போ ஹெச் ப்ரைம் வந்து என்னென்னு நம்ம பார்த்துட்டோம் ஆனால் இங்கே வந்து ஏதோ ஒரு பை ரோல்ஸ் தீரம் தெர் இஸ் அ பாயிண்ட் அட் விச் ஹெச் ப்ரைம் இஸ் ஜீரோ ஸோ ஹென்ஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஹெச் ப்ரைம் சி ஈக்குவல் டு ஜீரோ ஹென்ஸ் ஹெச் ப்ரைம் சி ஈக்குவல் டு ஜீரோ ஆனால் ஹெச் ப்ரைம்ங்கிறது என்ன ஹெச் பிரைம்ங்கிறது எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் டைம்ஸ் ஜி பிரைம் சி மைனஸ் ஜிஆப் பி மைனஸ் ஜி டைம்ஸ் எஃப் ப்ரைம் சி ஓகே டைம்ஸ் எஃப் ப்ரைம் சி ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டு ஸோ அதை ரோல்ஸ் தீரத்தை யூஸ் பண்ணி இந்த தீரம் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஸோ இதோடைய மீன் வேல்யூ தீரத்துடைய ஒரு அப்ளிகேஷனாக நம்ம வந்து என்ன பார்க்கலான்னு ஸோ நம்மக்கிட்ட இப்போ ஒரு மானோட்டானிக்கலி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் இருக்குது அதே நேரத்தில் அது டிஃப்ரென்ஷியபிளாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதோடைய டெரிவேட்டிவ் வந்து நான் நெகட்டிவ்னு வந்து நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும் அதாவது ஃப்ரம் ஏபி டு ஆர் சச்சு தட் இஸ் மோனட்டானிக்கலி இன்க்ரீஸிங் மோனடானிக்கலி இன்க்ரீஸிங் அண்ட் எஃப் இஸ் டிஃப்ரென்ஷியபிள்னு வச்சுக்கோங்க எஃப் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் நான் இதை வந்து ஓகே எஃப் இஸ் டிஃப்ரென்ஷியபிள்னு வச்சுக்கோங்க டிஃப்ரென்ஷியபிள் ஆன் ஏபின்னு வச்சுக்கோங்க தென் அதோடைய டெரிவேட்டிவ் வந்து நான் நெகட்டிவாக இருக்கும் டெரிவேட்டிவ் வந்து நான் நெகட்டிவ் நம்பராக இருக்கும் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏபி இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னா ஏன்னா டெரிவேட்டிவ்ங்கிறது வந்து லிமிட்டு ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா ரைட் லிமிட் லெஃப்ட் லிமிட் ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு நம்ம வச்சுக்கலாம் ஓகே ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸு லெஸ் தேன் ஒயின்னு வச்சுக்கோங்க எக்ஸில் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னு வைங்க எஃப் ப்ரைம் எக்ஸோடைய டெஃபனிஷன் வந்து லிமிட் டி டெண்டிங் டூ எக்ஸ் எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டி மைனஸ் எக்ஸ் இதுதான் வந்து டெரிவேட்டிவோடைய டெஃபனிஷன் ஆனால் நம்ம வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுறதுனால ரியல் லைனில் இருக்கும் ஸோ ரைட் லிமிட் லெஃப்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது ரெண்டுமே வந்து ஈக்குவல் டு த லிமிட்டு ஸோ அதனால் வந்து நம்ம டீயை வந்து ஒன்று கிரேட்டர் தேன் எக்ஸுன்னு அசியூவ் பண்ணிக்கலாம் அல்லது லெஸ் தேன் எக்ஸுன்னு அசியூவ் பண்ணிக்கலாம் இப்போ கிரேட்டர் தேன் எக்ஸுன்னு அசியூவ் பண்ணோன்னா எஃப் இன்க்ரீஸிங் ஆகுது அதனால் எஃப் ஆஃப் டி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸோ இது வந்து ஃபர் டி கிரேட்டர் தேன் எக்ஸ் ஃபர் டி கிரேட்டர் தேன் ஃபர் டி கிரேட்டர் தேன் எக்ஸ் எஃப் ஆஃப் டி மைனஸ் of x இது வந்து GREATER THAN OR EQUAL TO 0 and t மைனஸ் எக்ஸ் also greater than or equal to ஜீரோ ஸோ அதனால் this implies எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் of x பை டி மைனஸ் எக்ஸ் இது வந்து GREATER THAN OR EQUAL TO 0 ஏன்னா இது வந்து t not equal to x அது அது ஏற்கனவே அசியூம் பண்ணிட்டோம் ஓகே ஸோ இந்த quotient வந்து GREATER THAN OR EQUAL TO ஜீரோ ஸோ லிமிட்டும் வந்து GREATER THAN OR EQUAL TO 0 so this imply எஃப் prime எக்ஸ் விச் இஸ் லிமிட் டி x டூ எக்ஸ் t டி மைனஸ் எஃப் x by டி மைனஸ் எக்ஸ் இதுவும் வந்து than or equal to இங்கே வந்து நம்ம ஒரு சில விஷயம் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் என்னென்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா right limit left limit same அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி டெரிவேட்டிவ் நான் நெகட்டிவ்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இதே இதே நீங்கள் டி லெஸ் தேன் எக்ஸுன்னு எடுத்தாலும் உங்களுக்கு வந்து இதுவும் நான் நெக இது லெஸ் என்ன இருக்கும் இது லெஸனார் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும் டி மைனஸ் எக்ஸும் லெஸ்ஸுனார் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும் ஸோ ரெண்டு நெகட்டிவ் ரெண்டு நெகட்டிவ் நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணுறீங்க ஸோ பாசிட்டிவ் ஸோ அந்த கேஸ்லேயும் இதே தான் வரப்போகுது ஸோ இங்கே வந்து ரைட் லிமிட்டை வச்சு சொல்லியிருக்கோம் லெஃப்ட் லிமிட்லேயும் வந்து உங்களுக்கு இந்த கொஷன் வந்து நான் நெகட்டிவாக தான் வரப்போகுது ஓகே ஸோ இது எப்போன்னா ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸிங்காக இருந்து டிஃப்ரென்ஷியபிளாக இருந்ததுன்னா ஃபங்க்ஷன் டிக்ரீஸிங்காக இருந்து டிஃப்ரென்ஷியபிளாக இருந்ததுன்னா டெரிவேட்டிவ் வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரப்போகுது ஓகே இது வந்து ஒரு அப்சர்வேஷன் ஸோ இதே அப்சர்வேஷனை நம்ம வந்து மீன் வேல்யூ தீரத்தை யூஸ் பண்ணி டெரிவேட்டிவ் நான் நெகட்டிவாக இருந்ததுன்னா ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனுடைய பிஹேவியரை வந்து நம்ம சொல்ல போகிறோம் ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸிங் டெரிவேட்டிவ் வந்து நான் பாசிட்டிவாக இருந்தால் ஃபங்க்ஷன் வந்து டிக்ரீஸிங் இதை வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் ஓகே ஸோ இது வந்து ஒரு மீன் வேல்யூ தீரத்தோடைய ஒரு அப்ளிகேஷனாக நம்ம வந்து இதை பார்க்கலாம் ஸோ தீரம்

எஃப் பிரைம் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஏபி அதாவது டெரிவேட்டிவ் வந்து நான் நெகட்டிவாக இருந்ததுன்னா தென் எஃப் இஸ் இன்க்ரீசிங் தென் எஃப் இஸ் மோனடானிக்கலி இன்க்ரீசிங் ஓகே டெரிவேட்டிவ் வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோன்னா இஃப் f prime x less than or equal to 0 for all x in a, b. எல்லா, xலில் இது true வார்க்கொணோம். then, f is monotonically decreasing. so இதுவுடை proof வந்து, straight forward, mean value தியரம்தா. okay? ஜஸ்ட் மீன் வேல்யூ தேவரத்தை யூஸ் பண்ணணும் ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஸோ நான் ஒரு கேஸ் நான் வந்து ப்ரூவ் பண்ணுறேன் ப்ரூஃப் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டோடைய ப்ரூஃப் ஸோ எக்ஸ் லெஸ் தேன் ஒயின்னா இம்ப்ளை எஃப் ஆஃப் எக்ஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஓகே எக்ஸ் லெஸ் தேன் ஒய் இம்ப்ளை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஈக்குவல்டு எஃப் ஆஃப் ஒய்னு ப்ரூவ் பண்ணணும் எப்போனா கிவன் டெரிவேட்டிவ் வந்து நான் நெகட்டிவ் டெரிவேட்டிவ் கிவன் எஃப் ப்ரைம் எக்ஸ் ओके பை மீன் வேல்யூ தியரம் அதை ஷார்ட்டாக வந்து எம்விடின்னு சொல்லுவாங்க பை மீன் வேல்யூ தியரம் தேர் எக்ஸிஸ்ட் எ டி பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் எக்ஸ்கமா ஒய் சச் தேட் எஃப் ப்ரைம் சி இன்டு ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் மைனஸ் எஃப் எக்ஸ் ஓகே இதுதான் வந்து மீன் வேல்யூ தியரம் சொல்லுது ஆனால் இந்த டெரிவேட்டிவ் வந்து நான் நெகட்டிவ் டெரிவேட்டிவ் வந்து நான் நெகட்டிவ் ஒய் மைனஸ் எக்ஸும் நாண் நெகட்டிவ் ஸோ அதனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நான் நெகட்டிவ் ரைட் ஸோ திஸ் இம்ப்ளை எஃப் ப்ரைம் டி நாண் நெகட்டிவ் அண்ட் ஒய் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஒய் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஒய் இது ரெண்டும் எதோ இம்ப்ளை பண்ணுதுன்னா எஃப் ஆஃப் ஒய் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் நான் நெகட்டிவ் டேர்ம் ஸோ இது நான் நெகட்டிவ் ஸோ திஸ் இம்ப்ளை எஃப் ஆஃப் ஒய் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் வெனவர்

ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து மானோட்டானிக்கலி டிக்ரீசிங் இதே மாதிரி தான் இங்கே டெரிவேட்டிவ் வந்து லெஸன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இந்த நம்பர் கிரேட்டர் தேன் ஜீரோ ஸோ அதனால் ப்ராடக்ட் வந்து லெஸன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஹென்ஸ் இந்த டேர்ம் லெஸன் ஆர் ஈகோல் டு ஜீரோன்னு ஸோ நம்ம வந்து டிசைடு இனி நமக்கு கிடச்சிரும் ஓகே ஸோ ரெண்டாவது கேஸ் வந்து ப்ரூஃபு சேம் தான் இங்கே நான் நெகட்டிவ் இங்கே யூஸ் பண்ணோம் அங்கே நான் பாசிட்டிவ்ங்கிறத யூஸ் பண்ணணும் ஸோ இவ்வளோ நேரம் ரோல்ஸ் தீரத்தோடைய ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் மீன் வேல்யூ தீரம் ஜென்ரலைஸ்ட் மீன் வேல்யூ தீரம் அதை அதோடைய அப்ளிகேஷனாக வந்து ஃபங்க்ஷன்ஸோடைய பிஹேவியர் டெரிவேட்டிவ் நான் நெகட்டிவ்னால் வந்து ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குது நான் பாசிட்டிவ்னா ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம்னா ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியபிளாக இருந்ததுன்னா ஓப்பன் இன்ட்ரவல் ஏபியில் அதில் வந்து அந்த டெரிவேட்டிவ் வந்து கண்டினியூஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அதை வந்து பார்த்தோம் இந்த ஃபங்க்ஷன் எடுத்திருந்தோம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் சைன் ஒன் பை எக்ஸ் எப்போன்னா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இதை எடுத்துகிட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியபிள் ஆன் ஹோல் ரியல் லைன் ஆனால் அதோடைய டெரிவேட்டிவ் வந்து நாட் கண்டினியூஸ் ட் ஜீரோன்னு பார்த்தோம் ஓகே ஆனால் டெரிவேட்டிவ் வந்து நாட் கண்டினியூஸாக இருந்தாலும் டெரிவேட்டிவ் வந்து ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டியை டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸோன் அதாவது டெரிவேட்டிவும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அது என்ன ப்ராப்பர்ட்டின்னா இன்டர்மீடியேட் வேல்யூ ப்ராப்பர்ட்டி ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம் ஸோ அதை ரிசல்ட்டுக்கு பேர் வந்து டெர்பாக்ஸ் தியரம்

எஃப் பிரைம் ஏ இஸ் லெஸ் தேன் லேம்டா லெஸ் தேன் எஃப் பிரைம் பி இந்த ஒரு எக்ஸ்ட்ரா அசம்ஷன் வச்சிருக்கேன் அண்ட் இஃப் அண்ட் இஃப் அதாவது இந்த கண்டிஷன் இருக்குது டெரிவேட்டிவ் எஃப் லெஃப்ட் டெரிவேட்டிவ் வந்து லெஸ் தேன் ரைட் டெரிவேட்டிவ் ஸோ அதில் இன் பிட்வீனில் நிறைய ரியல் நம்பர்ஸ் இருக்குது நான் வந்து லேம்டான்னு ஒரு ரியல் நம்பர் எடுத்திருக்கேன் இதே மாதிரி அதர் கேஸும் இருக்குது எஃப் பிரைம் ஏ கிரேட்டர் தேன் எஃப் பிரைம் பிங்கிற கேஸும் இருக்குது ஓகே ஸோ அதோடைய ப்ரூஃப் வந்து மோரர்லெஸ் எக்ஸாக்ட்லி சேம் தான் நம்ம ஆர்குமெண்ட்டை வந்து ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணணும் இப்போ இந்த அசம்ஷனில் இருந்ததுன்னா தென் தேர் எக்ஸிஸ்ட் சி இன் ஓப்பன் ஏபி அட் விச் த டெரிவேட்டிவ் இஸ் லேம்டா த டெரிவேட்டிவ் இஸ் லேம்டா அதாவது எஃப் ப்ரைம் ஏ பாருங்கள் எஃப் ப்ரைம் பி பாருங்கள் அது லெஸ் தேன் எஃப் ப்ரைம் ஏ லெஸ் தேன் எஃப் பிரைம் பின்னா இன்பிட்வீனில் உள்ள எல்லா பாயிண்ட்டுமே வந்து ஏன்னா ரியல் லைன் ஸோ இந்த இன்டர்வலில் இன்ஃபைனைட்லி அன்கவுண்டபிளி மெனி பாயிண்ட்ஸ் இருக்குது அது எல்லாமே ஏதோ ஒரு பாயிண்ட்டுடைய டெரிவேட்டிவாக தான் இருக்க போகுது அதுதான் வந்து இன்டர்மீடியட் வேல்யூ தியரம் ஓகே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸோடைய இன்டர்மீடியேட் வேல்யூ தியரம் என்ன ஏ லெஸ் தேன் லேம்டா எஃப்ஆஃப் பின்னா லேம்டாவும் வந்து ரேஞ்சில் இருக்க போகுது அதாவது லேம்டா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி ஃபார் சம் சி அதே மாதிரியான ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே டெரிவேட்டிவ்க்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இதோடைய ப்ரூஃப் வந்து ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்ட்டு ஏன்னா வந்து கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன்னா இன்டர்மீடியட் வேல்யூ ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஆனால் இன்டர்மீடியட் வேல்யூ ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஓகே கண்டினியூஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஏற்கனவே நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் தெரியும் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் சைன் ஒன் பை எக்ஸ் வென் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ வென் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அது வந்து டிஃப்ரென்ஷியபிளாக ஆன் ஹோல் ரியல் லைன் இன் பர்டிகுலர் இட் ஜீரோ ஆனால் ஜீரோவில் அந்த டெரிவேட்டிவ் வந்து கன்டினியூஸ் இல்லை ஆனால் அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்டர்மீடியட் வேல்யூ ப்ராப்பர்ட்டியை சேட்டிஸ்ஃபை பண்ணுது ஓகே ஸோ இதை எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறது ஸோ லெட் நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் கன்சிடர் பண்ணலாம் அந்த ஃபங்க்ஷனுடைய பிஹேவியரை பார்க்கலாம் லெட் டி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி மைனஸ் லேம்டா டைம்ஸ் டி இந்த லேம்டாவை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகே லேம்டா டைம்ஸ் டி

and அண்ட் ஜி B, பி ஜி ப்ரைம் பிணா இது வந்து எஃப் ப்ரைம் பி மைனஸ் லேம்டா இது வந்து greater than ஜீரோ இப்போ டெரிவேட்டிவ் வந்து லெஸ் than ஜீரோன்னா டெரிவேட்டிவ் அட் ஒன் பாயிண்ட்டு தான் நமக்கு இங்கே இருக்குது derivative at ஒன் point. ஸோ நம்ம வந்து மீன் வேல்யூ தீரத்தை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது இங்கே ஓகே டெரிவேட்டிவ் அட் ஒன் பாயிண்ட் லெஸ் than ஜீரோ டெரிவேட்டிவ் அட் ஒன் பாயிண்ட் greater than ஜீரோ இதுதான் நம்மக்கிட்ட இருக்குது டெரிவேட்டிவ் ஆன் த இன்டர்வல் வந்து கிரேட்டர் தேன் ஜீரோனா மீன் வேல்யூ தேர்தல் அப்ளை பண்ணலாம் லெஸ் தேன் ஜீரோ ஆன் த இன்டர்வல் ஏபின்னா நம்ம மீன் வேல்யூ தேர்தல் அப்ளை பண்ணலாம் ஆனால் அந்த மாதிரி ஃபேக்ட் இல்லை நமக்கு ஒரு பாயிண்ட்ல டெரிவேட்டிவ் லெஸ் தேன் ஜீரோ இன்னொரு பாயிண்ட்ல டெரிவேட்டிவ் கிரேட்டர் தன் ஜீரோ ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக வந்து டெரிவேட்டிவோடைய டெஃபனிஷனை யூஸ் பண்ணலாம் ஸோ உடைய டெஃபனிஷன் என்ன டெரிவேட்டிவ் என்ன டெஃபனிஷன் சின்ஸ் ஜி பிரைம் ஏ equal to limit x t tending to a t not equal to a t tending to a g of t minus g of a divided by t minus a இது வந்து derivative உடைய definition இது வந்து இது வந்து less than 0 இந்த நம்பர் less than 0 இதை இதை இன்னோர் விதமா எப்படி எல்லதலான்னா minus g prime a right இந்த டேம் அந்த இந்த டேர்ம் வந்து இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ லிமிட் ஆஃப் திஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஏன்னா லிமிட் ஆஃப் இந்த இந்த கோஷன் வந்து ஜி ப்ரைம் ஏ நான் மைனஸ் ஜி ப்ரைம் ஏன்னு போட்டோன்னா இது வந்து ஜீரோ சின்ஸ் இது வந்து லிமிட் வந்து ஜீரோங்கிறதுனால ஃபார் டெஃபனேஷன் லிமிட்டோட டெஃபனேஷன் யூஸ் பண்ணுங்கள் ஃபார் எப்சுலன் ஈக்குவல் டு மாடுலஸ் ஜி ப்ரைம் ஏ பை டூ ஏன்னா ஜி பிரைமியே நெகட்டிவ் நம்பர் ஸோ மாடலஸ் போட்டோன்னா மைனஸ் வரப்போகுது ஃபார் எப்சுலன் மைனஸ் ஜி ஏன்னு வரப்போகுது ஃபார் எப்சுலன் ஈக்குவல் டு திஸ் நம்பர் தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா கிரேட்டர் தேன் ஜீரோ சச் ஃபார் டி பிலாங்ஸ் டு ஏ ஏ பிளஸ் டெல்டா ஏன்னா இது வந்து லெஃப்ட் ஏண்டு பாயிண்ட் ஏ ஏ பிளஸ் டெல்டா நமக்கு என்ன தெரியும்னா இதோடைய வேல்யூ வந்து லெஸ் தேன் எப்சுலனாக இருக்க போகுது அதுதான் வந்து லிமிட்டோடைய டெஃபனிஷன் நான் வந்து எப்சுலண்ட் டெல்டா டெஃபனிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எப்சிலன் டெல்டா டெஃபனிஷன் யூஸ் பண்ண அதோட அதை ரீகால் பண்ணிக்கோங்க ஃபார் எவ்ரி எப்சுலன்ட் தெர் இஸ் அ டெல்டா சச் இஸ் தேட் டி பிலாங்ஸ் டு இந்த இன்டர்வல் ஏ பிளஸ் டெல்டானா ஜி இந்த இந்த டேர்ம் வந்து லெஸ் தேன் எப்சுலண்டாக இருக்க போகுது ஏன்னா வந்து இது வந்து ஜீரோன்னு வச்சுருக்கோம் ஸோ அதனால் திஸ் மைனஸ் லிமிட் இஸ் லெஸ் தென் எப்சுலன்ட் ஓகே ஸோ ஜி ஆஃப் டி மைனஸ் ஜி ஆஃப் ஏ பை டி மைனஸ் ஏ மைனஸ் ஜி பிரைம் ஏ இது வந்து லெஸ் தேன் எப்சுலன் இது வந்து லெஸ் தேன் எப்சுலன் ஆனால் நம்மளுடைய எப்சுலன் என்ன நம்மளுடைய எப்சுலன் என்ன ஸோ திஸ் இம்ப்ளை இதை வந்து மாடலஸ் ஆஃப் மாடெக்ஸ் லெஸ் தேன் எப்சுலன் நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம் திஸ் இஸ் ஈக்குவலன் டு சேயிங் டி பிலாங்ஸ் டு ஏ ஏ பிளஸ் டெல்டானா மைனஸ் எப்சுலன் லெஸ் தேன் லெஸ் தேன்

எப்சுலன் வேல்யூ என்ன எப்சுலன் வந்து மாடலஸ் ஆஃப் ஜி பிரைம் ஏ பை டூ அப்போ வந்து மைனஸ் ஜி பிரைம் ஏ பை டூ ஸோ மைனஸ் இது வந்து மைனஸ் ஜி பிரைம் ஏ பை டூ ஸோ ஜி பிரைம் ஏ ஆட் பண்ணிங்கன்னா ஜி ப்ரைம் ஏ மைனஸ் ஜி பிரைம் ஸோ அப்போ இங்கே வந்து ப்ளஸ் மாடலஸ் ஓகே மைனஸ் மைனஸ் மாடலஸ் ஜி பிரைம் ஏ பை டூ லெஸ் தேன் ஜி ஆஃப் டி மைனஸ் ஜி ஆஃப் ஏ

ப்ளஸ் ஜி ப்ரைம் ஏ ஸோ இங்கே வந்து என்ன வரப்போகுதுன்னா ஜி ப்ரைம் ஏ பை டூன்னு வரப்போகுது ஜி ப்ரைம் ஏ பை டூ ஆனால் அந்த நம்பர் லெஸ் தேன் ஜீரோ ஸோ இது வந்து லெஸ் தேன் ஜீரோ அப்போது இந்த டேர்ம் ஜி ஆஃப் டி மைனஸ் ஜி ஆஃப் ஏ டிவைடட் பை டி மைனஸ் ஏ இஸ் லெஸ் தேன் ஜீரோ ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா திஸ் இம்ப்ளை ஜி ஆஃப் டி மைனஸ் ஜி ஆஃப் ஏ பை டி மைனஸ் ஏ இஸ் லெஸ் தேன் ஜீரோ இஸ் லெஸ் தேன் ஜீரோ ஏன்னா எப்சிலனுங்கிறது வந்து மைனஸ் ஜி ப்ரைம் ஏ பை டூ அப்போது அதை ப்ளஸ் ஜி பிரைம் ஏன்னு இருக்குது ஜி பிரைம் ஏ நெகட்டிவ் நம்பர் ஸோ அதனால் இது வந்து நெகட்டிவ் ஸோ அதனால் உங்களுக்கு இது கிடைக்குது இது எப்போன்னா இஃப் டி பிலாங்ஸ் டு ஏ ஏ பிளஸ் டெல்டா தட் இஸ் ஜி ஆஃப் டி இஸ் லெஸ் தேன் ஜி ஆஃப் ஏ ஜிஆப் டி இஸ் லெஸ் தேன் ஜி ஆஃப் ஏ இன் திஸ் இன்ட்ரவல் அந்த இன்ட்ரவலுக்குள்ளே ஜி ஆஃப் டி லெஸ் தேன் ஜி ஆஃப் ஏ தட் இஸ் ஏன்னா டி கிரேட்டர் தேன் ஏ ஸோ டி கிரேட்டர் தன் ஏங்கிறதுனால டினாமினேட்டர் வந்து பாசிட்டிவ் நம்பர் लटिप्ले पी जी आफ टी इजीआफ ए नम प्रूव पड़ना जी प्रेम आफ् एसन जीरो इम्प्लेक्ट ए डेलटा ग्रेटर देन जीरो सच फॉर एवरी प्लस डेलटा जी आफी लैन जी आफ्ए इस ना इूवन இது பிக்டோரியலாகவும் நம்ம பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து ஏ இது பி ஸோ நம்மளோட டெரிவேட்டிவ் வந்து லெஸ் தேன் ஜீரோ ஸோ நான் வந்து இங்கே இதை இதை ஆரிஜின்னு ஃபிக்ஸ் பண்ணலாம் இது வந்து ஆரிஜினாக இருக்கலாம் அல்லது நான் வந்து மூவ் பண்ணியிருக்கலாம் ஓகே ஸோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இதை வந்து ஜி ஆஃப் ஏன்னு எடுத்திருக்கேன் இப்போது தேர் இஸ் எ டெல்டா சச் தட் ஏஏ ப்ளஸ் டெல்டா ஸோ நம்ம இந்த இன்டர்வலாக தான் இந்த இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஏ ஏ பிளஸ் டெல்டா இப்போ இங்கே உள்ள ஒவ்வொரு டீக்கும் ஜிஆப் டி வந்து லெஸ் தேன் ஜி ஆஃப் டி லெஸ் ஸோ அதோட கிராஃப் வந்து ஜிங்கிறது வந்து கண்டினியூவஸுங்கிறதுனால அதோடைய கிராஃப் வந்து என்னாக ஆக போகுதுன்னா இது A ஜிஆப்ஏனால் அதோட கிராஃப் வந்து இங்கே குறைய போகுது ஓகே ஏன்னா ஜிஆஃப் டி ஃபார் எனி ஃபார் எனி டி ஃபார் T டி டி வேல்யூ வந்து லெஸ் தேன் ஜி ஆஃப்ஏ ஸோ வந்து ஜிஆஃப்ஏ இந்த வேல்யூ தான் வந்து Okay. ஸோ அதனால் கிராஃப் வந்து இங்கே கீழே இறங்குது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அதனால் நம்மளால் கிராஃப் பண்ண ட்ரா பண்ண முடியும் இப்போ இன்னொரு அசம்ஷன் என்னன்னா ஜி ஆஃப் ஜி ப்ரைம் பி இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ ஓகே ஸோ இங்கே ஜி ப்ரைம் ஏ லெஸ் தேன் ஜீரோங்கிறதுனால நமக்கு இது கிடச்சிருக்கு ஸோ ஜி ப்ரைம் பி கிரேட்டர் தேன் ஜீரோ ஸோ இதில் நம்ம என்ன சொல்ல சொல்ல முடியும்னா தேர் எக்ஸிஸ்ட் எ டெல்டா ஒன் கிரேட்டர் தேன் ஜீரோ for every t எவ்ரி டி பிலாங்ஸ் minus பி மைனஸ் டெல்டா டு பி t டி இஸ் லெஸ் தேன் of b g of டி இஸ் லெஸ் தேன் g of b இதுவும் எதனாலன்னா நீங்கள் வந்து டெரிவேட்டிவோடைய ஃபார்முலா பாருங்கள் ஜி b பிங் வந்து என்னென்னா is இஸ் லிமிட் டி டெண்டிங் டு பி of டி மைனஸ் g of a பை டி மைனஸ் ஏ இப்போ வந்து நீங்கள் எஃப்சுலனை வந்து அப்ராப்ரியேட்டாக எடுத்துக்கணும் ஸோ எஃப்ஸுலனை வந்து ஜி ப்ரைம் பி பை டூன்னு எடுத்துகிட்டு இதுக்கு இந்த லிமிட்டோட கான்செப்டை லிமிட்டோட கான்செப்டை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டெல்டாவை கண்டுபிடிச்சி இந்த இன்இக்வாலிட்டியை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும் ஓகே அப்போது இங்கே நமக்கு இன்னொரு இன்டர்வல் பிக்கு பக்கத்தில் இன்னொரு இன்டர்வல் கிடச்சிருக்கு ஸோ இது பீனா இங்கே வந்து பி ப்ளஸ் டெல்டா ஒன்று சாரி பி மைனஸ் டெல்டா ஒன்னுன்னு வச்சுக்கோங்க இது பி மைனஸ் டெல்டா ஒன் ஓகே பி மைனஸ் டெல்டா ஒன் இப்போ இந்த இன்டர்வல்லையும் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ ஜி டி வந்து ஜி விட சின்னதாக இருக்குது இப்போ நான் இது ஜி வந்து இங்கே ஏதோ ஒரு இடத்துல குறிச்சிக்கிறேன் ஸோ இது வந்து ஜி ஆஃப் பின்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த இந்த லைனை பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் சாரி ஒய் ஈக்குவல் டு பிங்கிற லைனை பாருங்கள் இப்போ இந்த இன்டர்வலில் உள்ள இந்த இன்டர்வலில் உள்ள ஒவ்வொரு டீக்கும் ஜிஆப் டி வந்து லெஸ் தேன் ஜி ஆஃப் பி அப்போ கிராஃப் வந்து என்ன ஆக போகுதுன்னா இது வந்து ஜி ஆஃப் பி பிகமா ஜி ஆஃப் பி கிராஃப் வந்து என்ன ஆகுதுன்னா இங்கேயும் வந்து சின்ன குறையுது ஜி ஆஃப் பியை விட கம்மியாக தான் இருக்குது ஏன்னா இந்த இன்டர்வலில் உள்ள ஒவ்வொரு வேல்யூவும் வந்து லெஸ் தேன் ஜி ஆஃப் பி இப்போ நம்ம ஃபங்க்ஷன் வந்து ஜிங்கிறது வந்து டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் இன் பர்டிகுலர் கண்டினியூவஸ் அப்போ கண்டினியூவஸுங்கிறதுனால அதோடைய கிராஃப் எப்படி இருக்கும் பாருங்கள் ஜி ஆஃப் ஏலேருந்து ரைட் சைடில் மூவ் ஆகும்போது அது வந்து குறையுது அதே நேரத்தில் ஜி ஆஃப் லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும்போதும் அது வந்து குறையுது ஸோ இதிலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா ஜி வந்து அட்டைன்ஸ் ஜி அட்டைன்ஸ் லோக்கல் மினிமம்

ஸோ இதில் நம்ம என்ன சொல்லலாம்னா ஜி பிரைம் சி ஈக்குவல் டு ஜீரோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் நம்மளுடைய ஜிங்கிற ஃபங்க்ஷன் என்ன ஜிங்கிறது வந்து எஃப் ஆஃப் டி மைனஸ் லேம்டா டைம் டி ஸோ அதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா எஃப் ப்ரைம் சி ஈக்வல் டு லேம்டா ஓகே ஸோ நம்ம வந்து இதை தான் வந்து ப்ரூவ் பண்ணணும் ஓகே ஸோ டெரிவேட்டிவ் வந்து இன்டர்மீடியட் வேல்யூ ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது ஆனால் டெரிவேட்டிவ் வந்து கண்டினியூஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் ஸோ டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன்கிறதுனால இந்த ரிசல்ட்லேருந்து அது வந்து இன்டர்மீடியேட் வேல்யூ ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது ஆனால் அந்த டெரிவேட்டிவ் வந்து கண்டினியூஸ் இல்லை அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம் ஓகே ஸோ இது வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்சர்வேஷன் என்னென்னா டெரிவேட்டிவ் வந்து இன்டர்மீடியட் வேல்யூ ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது ஆனால் டெரிவேட்டிவ் வந்து கண்டினியூவஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கு நமக்கு ஏற்கனவே எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் ஓகே ஸோ இதோடைய கராலரியாக நம்ம வந்து ஒரு ரிசல்ட் சொல்லலாம் என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் டிஸ்கண்டினியூவஸ் ஆச்சுன்னா டிஸ்கன்டினியூவிட்டி வந்து ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று சிம்பிள் டிஸ்கண்டினியூவிட்டி நம்ம ரியல் லைனில் தான் எல்லாம் பேசுகிறோம் நம்மளுடைய டொமைன் வந்து இன்ட்ரவலு கோடமைன் வந்து ரியல் நம்பர்னால் ஃபங்க்ஷனுடைய டிஸ்கன்டினியூவிட்டியை வந்து ரெண்டு விதமாக சொல்லியிருக்கோம் ஒன்று சிம்பிள் டிஸ்கண்டினியூவிட்டி இன்னொன்று வந்து டிஸ்கன்டினியூட்டி ஆஃப் செகண்ட் கைண்ட் சிம்பிள் டிஸ்கன்டினியூட்டிங்கிறது என்னென்னா ரைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும் லெஃப்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும் ஆனால் அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்காது அதுக்கு பேர் வந்து ஜம்ப் டிஸ்கன்டினியூட்டின்னு சொல்லுவோம் ரைட் லிமிட் லெஃப்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அது நாட் ஈக்குவல்னால் அதுக்கு பேர் வந்து ஜம்ப் டிஸ்கன்டினியூட்டி ஏன்னா ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த ரெண்டு வேல்யூக்கு இடையில செகண்ட் கைண்டுனா லிமிட் ஏதோ ஒன் ஒன்று ரைட் லிமிட்டோ அல்லது லெஃப்ட் லிமிட்டோ எக்ஸிஸ்ட் ஆகாது அதுதான் வந்து செகண்ட் க இது செகண்ட் டிஸ்கன்டினியூட்டி ஆஃப் செகண்ட் கைன் இப்போ இது இன்டர்மீடியட் வேல்யூ ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால நம்ம இதுலேருந்து நம்ம என்ன டரைவ் பண்ணலான்னா கராலரி இஃப் எஃப்ரம் ஏகமா பி டு ஆர் இஸ் டிஃபரன்ஷியபிள்

Okay, see discontinuity ஆஃப் second கைண்ட் அதாவது ஒன்று ரைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது அல்லது left limit exist லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது எப்போல்லாம் வந்து டெரிவேட்டிவ் டிஸ்கன்டினியூஸாக இருக்கோ அட்லீஸ்ட்டு one of the limit right limit or left limit does not exist okay so next வந்து ஸோ இதோடைய proof நான் டிஸ்கஸ் பண்ணலை இதை வந்து நீங்கள் just uh, think about this இதை வந்து எப்படி ப்ரூவ் பண்ணலாங்கிறது ஸோ ஒன்று வந்து நீங்கள் சிம்பிள் டிஸ்க இது சப்போஸ் டிஸ்கன்டினியூவிட்டி வந்து சிம்பிள் டிஸ்கன்டினியூவிட்டின்னு அசியூம் பண்ணிக்கோங்க அதாவது ரைட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது லெஃப்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டுன்னு அசியூம் பண்ணிவிட்டு டு அரைவ் அட் சம் காண்ட்ரடிக்ஷன் என்ன கான்ட்ரடிஷன்னா இன்டர்மீடியட் வேல்யூ ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு காண்ட்ரடிஷன் அல்லது அந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுறதுங்கிறதுக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் உங்களால் கொண்டு வர முடியும் ஓகே ரைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது லெஃப்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அசியூம் பண்ணிவிட்டு அந்த லிமிட்டு எக்ஸிஸ்ட் ஆகிற அசம்ஷனுக்கு கான்ட்ரடிக்ஷன் கொண்டு வரலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஜென்ரலைஸ்ட் மீன் வேல்யூ தீரத்தோடைய ஒரு இம்பார்ட்டண்டான அப்ளிகேஷன் அது வந்து லோபித்தால்ஸ் ரூல் நம்ம வந்து எல்லா ஹாஸ்பிட்டல் ரூல்னு நம்ம ஸ்கூல்ஸில்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க அது வந்து லோபித்தால்ஸ் ரூல் அதை டிஸ்கஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இன்ஃபினிட்டி லிமிட் அல்லது லிமிட்ஸ் அட் இன்ஃபினிட்டி இது வந்து எனக்கு என்னன்னு தெரியணும் ஓகே ஸோ இன்ஃபினிட்டி லிமிட் அதாவது லிமிட் வந்து இன்ஃபினிட்டி வரப்போகுது இன்ஃபினிட்டி லிமிட் அண்ட் லிமிட்ஸ் அட் இன்ஃபினிட்டி இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லிமிட் வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்றோம் செகண்ட் வந்து லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு இன்ஃபினிட்டி அது வந்து என்னன்னு நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதை ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணணுன்னா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த லிமிட்டை வந்து எப்படி டிஃபைன் பண்ணணுங்கிறத ரீகால் பண்ணுங்கள் லிமிட் அட் அ ரியல் நம்பர் லிமிட் பாயிண்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் லிமிட் பாயிண்டில் எப்படி டிஸ்கஸ் பண்ணோன்னா ஸோ ஈங்கிறது வந்து லெட் இ சப் செட் ஆஃப் ஆரு அண்ட் பி பிலாங்ஸ் டு ஆர் limit லிமிட் uh, so, e of ஆஃப் uh, a லிமிட் point ஆஃப் ஈன்னு எடுத்துக்கிட்டு ஓகே இஃப் என் ஃபங்க்ஷன் ஸோ இந்த மாதிரி எடுத்துருக்கோம் லிமிட் பாயிண்டில் தான் லிமிட்டை டிஸ்கஸ் பண்ணுறோம் என் ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் இ டு ஆர் இஸ் செட் டு ஹாவ் லிமிட் எல் ரெண்டாவது இது ரியல் நம்பர் தான் எடுத்திருக்கோம் லிமிட் எல் அட் The limit point at the limit point P of E, P of E, if for every epsilon greater than 0 there exists a delta greater than 0 such that although for which the following or following holes for which for which for every t belongs to பி மைனஸ் டெல்டா பி பிளஸ் டெல்டா இன்டர்செக்ஷன் வித் இ அதாவது இந்த நெய்பர்வுட் பார்க்குறோம் அல்லது பால் சென்டர் அட் பி ரேடியஸ் டெல்டா பார்க்குறோம் அது இன்டர்செக்ஷன் வித் இ ஃபார் எவ்ரி டி ஆர் டி பிலாங்ஸ் டு இந்த இன்டர்வல்னா திஸ் இம்ப்ளைஸ் மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் டி மைனஸ் எல் இஸ் லெஸ் தேன் எஃப்சுலன் ஓகே மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் டி மைனஸ் எல் இது வந்து லெஸ் தேன் எஃப்சுலன் ஓகே ஸோ இது வந்து லிமிட் லிமிட் டு ரியல் நம்பரு லிமிட் பாயிண்ட் நம்ம எங்கே டிஸ்கஸ் லிமிட்டை டிஸ்கஸ் பண்ணுறோமோ அதுவும் வந்து ரியல் நம்பர் ஆனால் நம்ம வந்து இப்போ லிமிட் வந்து இன்ஃபினிட்டி லிமிட்டுன்னா என்ன என்ன சொல்கிறது லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கன்வர்ஜஸ் டூ இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டியோ மைனஸ் இன்ஃபினிட்டியோ அதை வந்து எப்படி சொல்கிறது ஸோ அது ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து நெய்பர் உட் ஆஃப் இன்ஃபினிட்டிங்கிறது என்னென்னு தெரியணும் இது வந்து ஓப்பன் பாலுக்கு ஓப்பன் பாலுக்கு இன்னொரு பேர் வந்து நெய்பர் ரூட் ரியல் அனாலிசிஸ் பை ரூடின் புக்கு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸில் நெய்பர் நெய்பர்வுட் நெய்பர்ஹுட்ங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க அது வந்து ஓப்பன் பால் ஸோ நமக்கு வந்து ஓப்பன் பால் நம்ம ஸோ ஓப்பன் பால் அட் அ ரியல் நம்பர் நம்ம பேசலாம் ஓப்பன் பால் அட் இன்ஃபினிட்டின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ அதனால் தான் வந்து அந்த டேம் நெய்பர் நெய்பர்ஹுட் ஆஃப் இன்ஃபினிட்டி ஸோ நெய்பர் நெய்பர்ஹுட் ஆஃப் இன்ஃபினிட்டி வந்து என்னென்னு தெரியணும் ஏன்னா இங்கே வந்து நெய்பர் நெய்பர்ஹுட் ஆஃப் பி எனக்கு என்னென்னு தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து நைபர்ஹுட் ஆஃப் ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி சொல்கிறேன் அது வந்து எக்ஸ்டெண்டட் ரியல் நம்பர் சிஸ்டத்தில் நமக்கு வந்து அல்லது ஓகே ஈவன் ரியல் நம்பர் சிஸ்டத்திலேயே வந்து நெய்பர்ஹுட் ஆஃப் இன்ஃபினிட்டி அல்லது நெய்பர்ஹுட் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி என்ன டெஃபனிஷன் ஃபார் எவ்ரி ரியல் நம்பர் ஆல்ஃபா அல்பா

ஏன்னா இங்கே வந்து நம்ம டெஃபனிஷனில் லிமிட்டோடைய டெஃபனிஷனில் வந்து இந்த நெய்பர்ஹுட்டை இந்த ஓப்பன் பாலை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் டு டிஸ்கஸ் இன்ஃபினிட்டி அட் லிமிட் இன்ஃபினிட்டி லிமிட் அல்லது லிமிட்ஸ் அட் இன்ஃபினிட்டியில் ஓகே ஸோ இதே மாதிரி த இன்டர்வல் ஆஸ் எ நெய்பர்வுட் ஆஃப் ப்ளஸ் இன்ஃபினிட்டி இதே மாதிரி சிமிலர்லி த இன்டர்வல் இன்டர்வல் மைனஸ் இன்பினிட்டி கம் அக்ஸ் இஸ் கால்ட் கால்ட் என் நெய்பர் ஆஃப் மைனஸ் இன்பினி நெய்பர்ஹு ஆஃப் மைனஸ் இன்பினி ஓகே இது ரெண்டும் வந்து நமக்கு தேவையான ஒரு டெபனிஷன் இத வச்சுட்டு நம்ம வந்து லிம் இன்ஃபினிட்டி லிமிட் அல்லது லிமிட்டட் இன்ஃபினிட்டிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் டிஃபைன் பண்ணலாம் டிஃபைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த லோபித்தால் ரூல் என்னங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி